குரு ஆச்சாரியர் ஆனாலும் கூட செகண்டரியாகவே தர்மத்தை சொல்லி முக்கியமாக செக்குலர் சப்ஜெக்டுகளையே ஒருவர் போதித்தார் என்றால் அவருக்கு போதகர்களில் செகண்டரி இடமே தர்மசாஸ்திரத்தில் கொடுத்திருக்கிறது. குரு ஆச்சாரியர் என்ற வார்த்தைகளுக்கு பலதினசாக லட்சணம் சொல்லும் போது ஆச்சாரியர் என்பவரை விட குருவுக்கு ஏற்றம் கொடுத்து சொல்வதுண்டு. ஆனால் இன்னொரு அர்த்தத்தில் குருவை விட ஆச்சாரியருக்கே ஏற்றம் தந்திருக்கிறது. மனுஸ்மிருதியிலேயே அப்படித்தான் இருக்கிறது. சம்பளத்தை எதிர்பார்க்காமல் வேத வேதாங்கங்கள் கற்றுக் கொடுப்பவர் ஆச்சாரியர், சம்பளத்துக்காக வேத வித்யா போதனை தருபவர் உபாத்தியாயர் என்று சொல்லிவிட்டு அப்புறம் இவர்தான் காசு சம்பாதிப்பதற்காக சொல்லிக் கொடுக்கிறார் என்றால் சிஷ்யன் காசு சம்பாதிப்பதற்காகவே செக்குலர் சப்ஜெக்டுகள் சொல்லி தருகிறவரே குரு என்றும் அதில் இருக்கிறது. இந்த டெஃபினிஷன் சிஷ்ட சமூகம் மேன்மக்கள் உட்பட லோகத்தால் அப்படியே ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று சொல்ல முடியாது. எல்லா விதமான போதகர்களுக்கும் குரு என்று பெயர் கொடுப்பதாகவும் குருவை உச்சஸ்தானத்தில் வைத்து கொண்டாடுவதாகவும் பகு காலமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனாலும் டெக்னிக்கலாக பாகுபாடுகள் பண்ணி வார்த்தை போட வேண்டும் என்கிற போது தர்மம் பக்தி ஞானம் சொல்லி கொடுத்து பரலோகத்துக்கு வழிகாட்டுபவரை ஆச்சாரியர் என்றும் கொஞ்சம் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனுடன் இகலோக ஜீவனத்திற்கு வழிகாட்டுபவரை குரு என்றும் சொல்கிற வழக்கும் சில விஷயஜர்களிடம் இருந்து வந்திருக்கிறது. பலவிதமான போதகர்களுக்கும் குரு என்று பொது பெயர் கொடுத்து அப்படிப்பட்ட குருக்களில் பரலோகத்திற்கு வழிகாட்டும் ஆச்சாரியனே சிரேஷ்டமானவன் என்பார்கள். ஆச்சாரிய சிரேஷ்ட குரு நாம் ஆச்சாரம் என்பதான வழி வழியாக வந்துள்ள சாஸ்திரிய ஒழுக்கத்திற்கும் ஆச்சாரியா என்பதற்கும் சம்பந்தம் இருப்பது அந்த வார்த்தைகளின் சப்த ஒற்றுமையிலிருந்து எவருக்கும் தெரியும். சாஸ்திரிய ஒழுக்கத்தை இன்னும் அதற்கு மேலே ஆத்ம சாஸ்திர லட்சியமான அனுபவத்தையே தன்னுடைய ஜீவித உதாரணத்தால் லோகத்திற்கு கண்கூடாக காட்டுகிறவனே பூர்ணமான ஆச்சாரியன்.